ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയശ ഷോമായ മംഗളായ ബുധായശ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമഃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 6/7/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 21 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 4:54 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ஆயில்யம். அதிகாலை 3:55 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். சதுர்த்தி திதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் சேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசியதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் உபாதையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் பாயும் நோயுமாக இருக்கக்கூடிய பாக்கியவான்கள் கூட இன்றைய நாளில் எழுந்து நடமாடக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 மாந்தி பகவான் இருக்கிறதால சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான் சாதனைக்கு வித்திடும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. செல்வமும் சிறப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். நீண்ட நாள் அரசியல் ஆசையும் ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 மாந்தி பகவான் இருக்கிறதால உயர்ந்த மனிதனாகவும் உபயோகமுள்ள மனிதனாகவும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WX. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால திரைத்துறையில் மறைமுகமாக உள்ளவங்க, கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவங்க இவங்கெல்லாம் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 மாந்தி பகவான் இருக்கிறதால அதிவேகத்தையும் முன் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. இரவு நேர சிந்தனைகள் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ
வயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் விலகி சென்ற விஷயங்களுக்காக கலங்கி நிற்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேசர் அதிஷ்டையன். 9 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் PA. சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவமும் தொழில் வளமும் மிகுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால என்ன செய்ய போகிறோம் என்பதை விட என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் JI. சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்வாய்ப்பு நாடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சமாளிக்கும் திறமையை விட எதுவுமே இல்லாத போது சமாளிக்கும் திறமையே சாதனையானது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்காதேவி. அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் TL. கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்கள் நிலையான புகழை சந்திக்க முடியும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அதே 10 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால துரதிஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் துணிச்சல் இருந்தால் அதிர்ஷ்டம் அதுவே வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிஷ்ட எழுத்துக்கள் PW. அரும்பும் எதிர்ப்புகளை விரும்பி எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அதே சமயம் சின்ன சின்ன உபயோகமும் சின்ன சின்ன தொழில்துறையில் உள்ளவங்க, உதாரணமாக பாதையோரம் கீரை வைக்கிறவங்க அல்லது பாதையோரம் வந்து சாதாரணமாக சின்ன சிற்றுண்டி கடை வச்சுக்கிறவங்க, இவங்க எல்லோருமே இன்றைய நாளில் மகத்தான லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையின் கவலைகள் வளர்பிறை தேய்பிறை போன்றது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் DU. ஆகாத சூழ்நிலைகளை கூட தோதாக பயன்படுத்த தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும்.
அதே சமயத்தில் நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால முடிவுக்காக யோசிப்பதை விட முன்னேற்றத்திற்காக முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் BN. வளமான மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்களோட மரியாதையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைக்கான வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டு பயணங்களை பொறுத்தளவுக்கு இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியது அல்லது புதிய ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆட்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாளில் மேற்கோள் காட்டும் அளவுக்கு மேன்மைகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால எப்படி வெற்றி பெறுவது என்று யோசிப்பதை விட ஏன் தோல்வியடைந்தோம் என்று யோசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் DK. குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்களால் பண வரவும் சொந்தங்களால் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது, அதுவும் திரிகோணஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அதாவது மிகப்பெரிய திருப்பு முனைகளையும் திருப்தியான சூழ்நிலைகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நஷ்டப்பட்ட நேரத்தில் நடுங்கி நிற்பதை விட எழுந்து நிற்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் RJ. பண்பட்ட அனுபவமும் மன்னிக்கும் மனோநிலையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி குரு பகவான் விருச்சிக ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. விருச்சிகத்தில் குரு இருந்தால் வீடு தேடி வெற்றி பெறும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். மறைமுக எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்களும் மாற்றங்களும் நிகழக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடர்ந்த முயற்சியை தொடர்ந்தவங்க மட்டுமே வாழ்க்கை பாதையை கடந்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XI. ஓம் வீத பாவாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வீத பாவாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.